கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே மீண்டும் ஆய்வுகள் யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளே, விசுவாசித்தால் தேவ ஜனமாய் இருப்பீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26:12 இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உழாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஐயா, அந்த உலகத்துல இருக்கிற எத்தனை கோடி உறவுகளுக்கும் மேலான ஒரு உறவு இயேசு என்கிறதான உறவு. அவர் மற்ற உறவுகள் நமக்கு ஏதேனும் ஒரு சில உதவிகளை செய்யலாம், இல்லை செய்யாமலும் இருக்கலாம். உங்களை ஏற்றி விடவில்லை என்று சொன்னாலும் தூற்றி விடுகிற அநேக உறவுகள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள். எத்தனை உறவுகள் எப்படி இருந்தாலும் உங்களை ஒருபோதும் வெறுக்காத, அரோசிக்காத, வெறுத்து ஒதுக்காத, அவமானப்படுத்தாத ஒரே ஒரு உறவு இயேசு என்கிறதான உறவு. நீங்கள் அதை விசுவாசித்தால் அவருடைய ஜனமாக இருப்பீர்கள். வசனம் இங்கே அப்படியாகத்தான் சொல்லுகிறது. பாருங்க, 11:21 சொல்லுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு நேரம் பார்க்கும் பொழுது அழகா சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அவ்வளவு ஆனந்தமா பேசுறதான ஆட்கள் ஒரு சில நேரங்கள் என்று கூட சொல்ல முடியாது. முகத்துக்கு நேரம் உங்களை நல்லா பார்த்து பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள், ஆனால் இருதயத்துக்குள்ள உங்களோடு கூட, ஆத்மாக்குள்ளே உங்களோடு கூட அவங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருப்பதில்லை. அவர்கள் உங்களை நல்ல உறவாக நினைப்பதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்மா அவர்களை அரோசிப்பதில்லை. அப்ப ஆண்டவருடைய ஆத்மா உங்களை அரோசிக்கவில்லை. அப்ப சோல்மேட் என்று சொல்வார்கள், ஆத்மார்த்தமான ஒரு அன்பு, ஆத்மார்த்தமான ஒரு லவ், அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய ஜனமாக இருப்பீர்கள். இன்னைக்கு எந்த வர்க்கத்தினர், நான் இந்த சமுதாயம், நான் அந்த மார்க்கம், இதை சார்ந்தவன், அதை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரிவுகளை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஒரே ஒரு பிரிவு, பரலோகத்தின் பிரிவு, பரலோகத்தின் சந்ததி, பரலோகத்தின் மார்க்கம் இயேசு என்கிறதான வழியை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஜனங்களாக மாறியிருப்பீர்கள். இப்ப நான் எங்க அப்பாவோட மார்க்கம், நானு நூர்தீனோட பரம்பரை அப்படின்னு என்னை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான், எனக்கு மேலே என்னை படைத்த தேவனுடைய பரம்பரை, நான் இயேசுவின் பரம்பரை என்று சொல்லிக் கொள்வதிலே எனக்கு மிகவும் பெருமை இருக்கும். காரணம், என்னுடைய தகப்பன் எனக்கு உயிர் கொடுத்தார், அதாவது உயிர் உருவாக்க அவர் உயிரை கொடுத்தார். ஆனால் என்னுடையதான பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரையே கொடுத்து விட்டார், அவருடைய உயிரையே கொடுத்து விட்டார், உங்களையும் என்னையும் பாவம் என்கிற பிடியிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக. இப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களுக்கு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய அதீதமான ஆசீர்வாதம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நீங்கள் ருசி பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய ஜனங்களாக இருப்பீர்கள். இங்கே ஆண்டவர் மிக அழகா, உங்க நடுவில் நான் வாசஸ்தலம், அப்படின்னா நான் உங்க நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய உறவுகள் நம்ம கூட சேர்ந்து இருக்கிறத கூட விருப்பப்பட மாட்டாங்கங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன். நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான், நீ என்னை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான், நான் உன் கூடவே இருப்பேன், என் ஆத்மா உன்னை அரோசிக்காது. நான் உங்க நடுவுல உலாவுவேன், உங்களுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுவேன், சுத்தி சுத்தி வருவேன், நீ என்ன உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்க என்னுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல திருவுளம் பற்றுகிறார். ஆதலால் விசுவாசிகளை, எந்த உறவுகள் எப்படி போனாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். அவருடைய ஜனங்களாய் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர், மீண்டும் அடுத்த தலைப்பிலே சீக்கிரமாய் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசிகளே, விசுவாசித்தால் தேவ ஜனமாயிருப்பீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.